குட்டீஸ் என்ன எல்லா ப்ரோக்ராம் பார்க்க ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? செயல்பாடு. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணணும். ரொம்ப முக்கியம் இல்லை? ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம ப்ரேயர் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்? கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தினமும் படுத்து தூங்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு ஃபஸ்ட் ரேங்க் வருமா? வராது. அப்படி தானே? ஒவ்வொரு நாளும் நம்ம ஒழுங்காக படித்தாதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ரேங்க் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணணும், அப்புறம் முயற்சி எடுக்கணும். சரியா? சரி, இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? கண்ணமுடி கை கூப்பிக்கோங்க. அன்பில் இயேசுப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இம்மட்டும் தந்த சுகம், பலன், ஜீவன் யாவற்றுக்காகவும் நன்றி இயேசுப்பா. இயேசுப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு தேவையான செயல்களை அவங்க கரெக்டாக செய்ய நீங்களே உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். என்ன குட்டீஸ், அக்கா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஜெபித்து உழைத்து இன்பம் காண்போம். சரியா? இப்போ நம்ம ப்ரோக்ராம்புக்குள்ளே போகலாமா? எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி ப்ரோக்ராமில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் நல்லா கவனித்து கேட்டுக்கோங்க. சரியா? ஏன்னா அக்கா கடைசியில் வந்து உங்கள்கிட்ட க்வெஸ்சன் கேட்பேன். எல்லோரும் ப்ரோக்ராம்குள்ளே போய் ஒழுங்காக பார்த்துருவீங்களா? ஹாய் பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் இந்த குட்டீஸ் டைமுக்கு நான் வெல்கம் பண்ணுறேன். ஓகே, நான் யார் தெரியுமா? நான் சர்ச் பாஸ்டர். என்ன என்னை பார்த்து கிச்சன் ரூமுக்குள்ளே போய் ஒளிகிற மாதிரி இருக்குது? ஆ, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் உங்கள் பாஸ்டரை எங்கே நீங்கள் பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பாஸ்டர், ப்ரைஸ் த லார்ட் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கனப்படுத்தணும். இப்படி ஓடி ஒளியக்கூடாது. சரியா? ம், சரி, ஓகே. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். போதும் போதும் போதும். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் சர்ச் பக்கம் வந்திருக்கிறீங்க ஜோக்கி. என்ன, ரொம்ப நாளாக சர்ச் பக்கம் ஆளே காணோம், சர்ச்சில் ஒரு வேலையும் நீங்கள் செய்கிறதே கிடையாதான். வீட்டில் வேறு பயங்கரமாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து உங்கள் அப்பா அம்மா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சர்ச்சில் ஒரு வேலை கூட செய்கிறது இல்லையா? கேட்டால் இன்ட்ரெஸ்டே இல்லைன்றீங்களா? என்ன ஆச்சு ஜோக்கி உங்களுக்கு? ஆ ஆ, இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா, ஏசப்பாவுக்காக நீங்கள் செயல்படாமல் சும்மா இப்படி உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், ஏசப்பாவுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது. உண்மையிலே தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், நான் பொய் சொல்ல. இப்படியெல்லாம் நீங்கள் சும்மா வீட்டில் போயிட்டு சர்ச்சில் ஒரு வேலை செய்யாமல் ஏசப்பாவுக்காக செயல்படாமல் இருந்தால், உண்மையிலே சொல்கிறேனே, ஏசப்பாவுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஏசப்பா சாரி, இனிமேல் நீ என்ன பண்ண, சர்ச்சில் நான் வேலை செய்கிறேன், எல்லாம் கரெக்டாக நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஏசப்பாவுக்காக செயல்படணும். சரியா? அப்படி இருந்தால் தான் ஏசப்பாவுக்கு உங்களை பிடிக்கும். இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்கள் நிலைமை வேறு மாரி ஆயிரும். என்ன பண்ணுறா? ஒருவேளை நம்ம சொல்கிறது ரொம்ப டீப்பாக யோசிக்கிறாங்களோ. என்ன ஜோக்கி, இனிமே செயல்படுவீங்களா ஏசப்பாவுக்காக? சூப்பர். பார்த்தீங்களா பசங்களா, சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜோக்கி வந்து இனிமேல் நான் ஏசப்பாவுக்காக செயல்பட போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பற்றி கற்றுக்க போகிறோம் தெரியுமா? இன்றைக்கி நம்ம எப்படி ஏசப்பாவுக்காக செயல்படணும்னு கற்றுக்க போகிறோம். ஓ, இனிமேல் நீங்கள் செயல்பட போகிறீங்க. ஓகே, சூப்பர். ஓகே, ஓகே ஓகே ஓகே. பாருங்கள், அவங்க செயல்பட போயிட்டாங்க. சரி, நம்ம ஜோக்கி பார்த்தீங்களா, இப்போயே செயல்பட கிளம்பிட்டாங்க. இனிமேல் நாமளும் என்ன பண்ணோம், ஏசப்பாவுக்காக செயல்படணும். அதை பற்றி தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, இனிமேல் நம்ம என்ன பண்ணோம், ஏசப்பாவுக்காக செயல்படணும். ஏ, என்ன ஆச்சு ஜோக்கி, என்ன திருப்பி வந்திருக்கா? ஓ, ஆக்ஷன் பண்ண போறியா? ஓகே, சூப்பர். இனிமேல் நம்ம ஏசப்பாவுக்காக என்ன பண்ணணும்? செயல்படணும். ஓகே, சூப்பர். நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? பாய். ஹலோ குட்டீஸ், இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த நாள்லேயும் பாடலை கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, ஓகே. நான் பாடும்போது கவனிங்க. புதிய பாடலாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். ஸ்க்ரீனில் உங்களுக்கு சாங் வரும், அதை பார்த்து நீங்கள் பாடுங்க. ஏசப்பா நம்மளை எப்படி உயர்த்துவாங்க அப்படிங்கிறத இந்த சாங் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே, கற்றுக்கொள்கிற ஐடியா இருக்கீங்களா? இப்போ எங்களோட சேர்ந்து பாட போகிறீங்க. தேங்க்யூ. எல்லாம் நல்ல கையை தட்டி சேர்ந்து பாடுங்க. அடுத்த முறை ஆக்ஷனோட பாட போறீங்க. ஓகே.
உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு உன்னை உயர்த்துவார் வேதம் தினமும் படித்து இயேசு பிள்ளையாக வாழ்ந்திடு உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு உன்னை உயர்த்துவார் வேதம் தினமும் படித்து இயேசு பிள்ளையாக வாழ்ந்திடு படிப்பை பார்த்து பணத்தை பார்த்து உயர்த்துவதில்லை ஆளை பார்த்து அழகை பார்த்தும் உயர்த்துவதில்லை படிப்பை பார்த்து பணத்தை பார்த்து உயர்த்துவதில்லை ஆளை பார்த்து அழகை பார்த்து உயர்த்துவதில்லை உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு உன்னை உயர்த்துவார் வேதம் தினமும் படித்து இயேசு பிள்ளையாக வாழ்ந்திடு உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு உன்னை உயர்த்துவார் வேதம் தினமும் படித்து இயேசு பிள்ளையாக வாழ்ந்திடு ஞானம் புத்தி அறிவு நீ கேட்டால் தந்திடுவார் ஞானமாக வாழ்ந்து தேச தலைவராகலா ஞானம் புத்தி அறிவு நீ கேட்டால் தந்திடுவார் ஞானமாக வாழ்ந்து தேச தலைவராகலா உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு உன்னை உயர்த்துவார் வேதம் தினமும் படித்து இயேசு பிள்ளையாக வாழ்ந்திடு உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசப்ப நம்மளை என்ன செய்வாங்க உயர்த்துவாங்க உயர்த்தணும்னா நம்ம என்ன செய்யணும் பைபிள் படிக்கணும் தினமும் ஜெபிக்கணும் ஆளை பார்த்து அழகை பார்த்து இயேசப்பா ஒரு மனுஷனையும் உயர்த்த மாட்டாங்க ஓகே ஜெபிக்கிறவங்களை உண்மையாக நடக்கிறவங்களை தான் இயேசப்பா உயர்த்துவாங்க அதனால சந்தோஷமாகிருங்க இயேசப்பா உங்களை என்ன செய்ய போகிறாங்க உயர்த்துவாங்க இந்த நாள் தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க செயல்படு இயேசப்பாவுக்காக நீங்கள் செயல்படும் போது இயேசப்பா உங்களை உயர்த்தி வைப்பாங்க இப்போ ஆக்ஷனை கற்றுக்கொள்ள போகிறோம் ரெடியாக இருக்கீங்களா எல்லோரும் எழுப்பிக்கோங்க பார்க்கலாம் எல்லாரும் ஆக்ஷன் பண்ணணும் அக்கம்மா கூட சேர்ந்து அவங்க செய்கிறது மாதிரியே சூப்பராக செய்ய போகிறீங்க யார் ரொம்ப அழகாக பண்ணுறீங்கன்னு பார்க்க போகிறோம் உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு உன்னை உயர்த்துவார் வேதம் தினமும் படித்து இயேசு பிள்ளையாக வாழ்ந்திடு உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு உன்னை உயர்த்துவார் வேதம் தினமும் படித்து இயேசு பிள்ளையாக வாழ்ந்திடு படிப்பை பார்த்து பணத்தை பார்த்து உயர்த்துவதில்லை ஆளை பார்த்து அழகை பார்த்து உயர்த்துவதில்லை படிப்பை பார்த்து பணத்தை பார்த்து உயர்த்துவதில்லை ஆளை பார்த்து அழகை பார்த்தும் உயர்த்துவதில்லை உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு உன்னை உயர்த்துவார் வேதம் தினமும் படித்து இயேசு பிள்ளையாக வாழ்ந்திடு உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு உன்னை உயர்த்துவார் வேதம் தினமும் படித்து இயேசு பிள்ளையாக வாழ்ந்திடு ஞானம் புத்தி அறிவு நீ கேட்டால் தந்திடுவார் ஞானமாக வாழ்ந்து தேச தலைவராகலா ஞானம் புத்தி அறிவு நீ கேட்டால் தந்திடுவார் ஞானமாக வாழ்ந்து தேச தலைவராகலா உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு உன்னை உயர்த்துவார் வேதம் தினமும் படித்து இயேசு பிள்ளையாக வாழ்ந்திடு உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசப்பா உங்களை என்ன செய்வாங்க உயர்த்துவாங்க ஞானம் புத்தி அறிவு நீங்கள் கேட்டால் இயேசப்பா உங்களுக்கு தருவாங்க நீங்களும் ஞானமாக நடந்து பெரிய தலைவராக மாற முடியும் இயேசப்பாவுக்கு பிரியமாக இருப்பீங்களா ஓகே தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஹாய் தம்பி தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளில் உங்களை பார்க்குறதுல நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் சரி நீங்கள் ரொம்ப அழகாக ஆக்ஷன் சாங்லாம் பண்ணீங்க ரொம்ப அழகாக டான்ஸ்லாம் ஆடினீங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரியா குட்டீஸ் அந்த சந்தோஷத்தோட நம்ம இப்போது மனப்பாட வசனத்துக்குள்ளே போகலாம் எத்தனை பேருக்கு மனப்பாட வசனம் ரொம்ப பிடிக்கும் நிறைய குட்டி தங்கச்சிக்கு மனப்பாட வசனம் பிடிக்கும்னு சொல்கிறீங்க சரி நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைங்க அப்படி தானே சூப்பர் குட்டீஸ் சரி இன்றைக்கி என்ன தலைப்பில் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் சரியாக சொன்னீங்க செயல்படு அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம படிச்சுட்ருக்குறோம் சரி அந்த தலைப்பில் நம்ம இப்போ ஒரு மனப்பாட வசனம் பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அக்கா சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் அக்கா சொல்லும் போது அக்கா பின்னாடியே நீங்கள் சொல்லணும் சரியா குட்டீஸ் ரொம்ப சின்ன வசனம் தான் சரியா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நீதிமொழிகள் 21:31 சரியா குட்டீஸ் சின்னதாக தானே இருந்துச்சு நம்ம வந்து இயேசப்போட வருகைக்காக நம்ம வந்து செயல்படணும் சரியா இயேசப்போட செகண்ட் கம்மிங் வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி தானே எப்போ வரும்னு தெரியாது ஸோ அந்த நாளுக்காக நம்ம எல்லாருமே ஆயத்தமாக இருக்கணும் சரியா குட்டீஸ் இப்போ அக்கா சொல்கிறேன் அக்கா பின்னாடியே நீங்களும் சொல்லுங்கள் சரியா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நீதிமொழிகள் 21:31
31 வசனம். நமக்கு ஜெயம் வந்து கத்தரால தான் வரும், அப்படிதானே குட்டீஸ்? சரி, இப்போ எல்லாருமே மெமரி பண்ணிட்டீங்களா? சின்ன வசனம் தானே. நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல குட்டீஸ், சூப்பராக மெமரி பண்ணிட்டீங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க அக்கா கூடவே, சூப்பராக இருந்துச்சு. பாய் குட்டீஸ். என்ன குட்டீஸ், கதை கேட்க எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி செயல்படுங்கிற தலைப்பில் ஒரு கதை பார்க்க போகிறோம், சரியா? ஒரு சர்ச்சில் ஒரு போதகர் இருந்தாங்களாம். அவங்க காலையிலே சர்வீஸ் முடிச்சுட்டு முடிஞ்ச உடனே அவங்க கொஞ்சம் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு வீடு வீடாக கொடுத்து ஒவ்வொரு வீடாக சந்திக்க போவாங்களாம், சரியா? இப்படி அந்த போதகர் ஒவ்வொரு வாரமும் சர்ச்சு முடிஞ்சோடனே போய் கொடுக்க போவாங்களாம். இப்படி கொடுக்க போகிறது அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருந்தான். அந்த குட்டி பையன் கவனிச்சுட்டே இருந்தான், நம்ம அப்பா சர்ச்சு முடிஞ்சோடனே வீட்டுக்கு வராமல் அப்படி எங்கே தான் போகிறாங்க அப்படி யோசிச்சுட்டே இருந்தான். ஒரு நாள் அவங்க அப்பா கிட்டே போய் கேட்டுட்டான், அப்பா அப்பா நீங்கள் சர்ச்சு முடிஞ்சோடனே எங்கப்பா டெய்லி போகிறீங்க, அங்கே என்னையும் கூட்டு போங்கப்பா அப்படின்னு கேட்டானா. இல்லைடா, நீ ரொம்ப சின்ன பையன், உன்னாலலாம் வர முடியாது, நீ வீட்டிலேயே அப்பா மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு. நீங்கள் எங்கே போகிறீங்கனாத சொல்லுங்கப்பா அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்டானா. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க, நான் வீடு வீடாக ரொம்ப தூரம் நடப்பேன், நீ சின்ன பையன்லாம் உன்னால் நடக்க முடியாது, நீ வீட்டிலே இருப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த குட்டி பையன், இல்லைப்பா நான் கண்டிப்பாக வரேன்ப்பா, ப்ளீஸ் பண்ணிக்க ஒரு நாள் கூட்டு போங்கப்பா அப்படின்னு ரொம்ப அவங்க அப்பா கிட்டே கெஞ்சி கேட்டானா. இதை பார்த்து அவங்க அம்மாவும், சரி சரி பிள்ளை ஆசைப்படுறாங்களா, இன்றைக்கி ஒரு நாள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க அப்பாவும், சரி வா இன்றைக்கி ஒரு நாள் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ட்ராக்ஸ்லாம் எடுத்துக்கோ, பேக்கெல்லாம் எடுத்துக்கோன்னு சொன்னாங்களாம். அவனும் எடுத்தானான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சேன், இன்றைக்கி அப்பா கூட நான் ட்ராக்ஸ் கொடுக்க போகிறேன்னு ரொம்ப சந்தோஷமாக போனானா. அவங்க அப்பா சொன்னாங்க, சரி அப்பா இந்த வழியாக நான் ட்ராக்ஸ்லாம் கொடுத்துட்டு வருவேன், நீ இந்த பக்கமாக கொடுத்துட்டு வரணும் சரியா அப்படின்னு சொல்லி அவன் கையில் கொஞ்சம் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு அப்பாவும் கொஞ்சம் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போனாங்களாம். அப்பா ஒவ்வொரு வீடாக கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள இவன் வேக வேகமாக ஓடுறான், ஒவ்வொரு வீடாக இருந்தாங்க ஜீசஸ் லவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு வீடாக ஸ்பீடாக போனான். அப்பா ஒரு 3-4 வீடு தான் போயிருப்பாங்க, அதுக்குள்ளே பையன் இந்த தெரு ஃபுல்லாக ஓடி போய் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு, அப்பா நான் முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் ட்ராக்ஸ் தாங்கப்பான்னு கேட்க அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், உண்மையாவா எல்லா வீட்டுக்கும் போனியாடா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்பா, இந்த தெருவில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போய் கொடுத்துட்டேன். அப்போ தான் அவங்க அப்பா யோசிச்சாங்க, சே பரவாயில்லையே நம்ம பையனுக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்குது, இவனை நம்ம கூட்டு வந்தால் நமக்கும் அவன் நல்லா ஹெல்ப்பாக இருப்பான், சரி வார வாரம் இவனை கூட்டு வந்துட வேண்டிதான் அப்படின்னு நினச்சி அவன் கையில் இன்னும் கொஞ்சம் ட்ராக்ஸ் கொடுத்தாங்க. அவன் ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொரு வீடு வீடாக கொடுத்துட்டே இருந்தானான். இப்படி எல்லா வாரமும் அவங்க அப்பா கூட அந்த குட்டி பையனும் ஓடி ஓடி ட்ராக்ஸ் கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வருவானான். ஒரு வாரம் ஆச்சு, சர்ச்சு முடிஞ்சது, நேராக அப்பா வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. என்ன அப்பா இன்னும் கிளம்பாமல் இருக்காங்க, இன்னும் டைம் ஆகிட்டே இன்னும் கிளம்பாமல் இருக்காங்க அப்படி பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் கிளம்பலை. ஆனால் அவங்க அப்பாட்ட போய் கேட்கான், அப்போ நம்ம இன்றைக்கி ட்ராக்ஸ் கொடுக்க போக வேண்டாமா, டைம் ரொம்ப ஆகிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கான். அவங்க அப்பா, டே அந்த ஜன்னலை திறந்து பாருடா, மழை எப்படி இருட்டிட்டு இருக்குன்னு, கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோ மழை வந்துடும், போனால் நம்மளும் நனைஞ்சிருவோம் நம்ம ட்ராக்ஸும் நனைஞ்சிருவோம், அதனால் இந்த வாரம் வேண்டாண்டா, நம்ம அடுத்த வாரம் போவோம் சரியா அப்படின்னு சொன்னானா. அப்பா அவன் வந்து ரொம்ப சோகமாயிட்டானா, இல்லைப்பா நம்ம மழை பெஞ்சாலும் சரி குளிர் வந்தாலும் சரி ஏசப்பாக்காக நம்ம எப்போவுமே செயல்படணும்ப்பா, நம்ம அவரோட வேலையை நம்ம எப்போவுமே ஸ்டாப் பண்ணக்கூடாதுப்பா, இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் நம்ம போயிட்டு வருவோம்ப்பா அவங்க அப்பாட்ட கேட்டாங்களாம். அவங்க அப்பா சொன்னாங்க, இல்லைப்பா நம்ம அடுத்த வாரம் போவோம் சரியா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைப்பா நான் மட்டுமாவது போயிட்டு வரேன், இப்போ நீங்கள் இருங்க எனக்கு கொஞ்சம் ட்ராக்ஸ் தாங்க பண்ணோடனே பையன் வந்து ரொம்ப கேட்கானு சொல்லிட்டு, சரி நீ போயிட்டு வான்னு சொல்லி அவங்க அப்பாவும் ரெயின் கோட் போட்டு நல்லா நீட்டாக ட்ராக்ஸ்லாம் நல்லா கவர் வச்சு சுற்றி கொடுத்து போயிட்டு வான்னு அனுப்பிட்டாங்க. கொஞ்சம் ட்ராக்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. அவனும் வேக வேகமாக மழை வந்துடக்கூடாதுன்னு ஓடி ஓடி எல்லார் வீட்லேயும் கொடுக்கான். கடைசியிலே இப்போ அவன் கையில் 2 ட்ராக்ஸ் மட்டும் இருக்குது. இன்னும் நம்ம எல்லா ட்ராக்ஸும் கொடுத்துட்டோம், இப்போ 2 ட்ராக்ஸ் இருக்கு, இதையும் நம்ம எப்படியாவது கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போகணும், அப்படி யார்கிட்ட கொடுக்கலாம், மழை வேற பெய்கிற மாதிரி இருக்கிறனால யாருமே வெளியே வர மாட்டேங்காங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டே இருந்தான். அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு கடையில் ஒருத்தங்க நிற்கிறத பார்த்துட்டான். ஐ அங்கே ஒருத்தங்க நிற்காங்கன்னு சொல்லி வேகமாக போய் அவங்கக்கிட்ட ட்ராக்ஸ் கொடுத்துட்டான். இப்போ அவன் கையில் ஒரே ஒரு ட்ராக்ஸ் இருக்குது. இதை நான் இப்போ எங்கே கொடுக்குன்னு தெரியல, சுற்றி முத்தி பார்க்கான், தனியாக ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் அப்படி யார் இருப்பா, அந்த வீடு வேற தனியாக ஒரு மாதிரி சின்ன வீடு அப்படி இருக்கு, யார் தான் இருப்பா, சரி போய் பார்த்துருவோம் சொல்லிட்டு நேராக அந்த வீட்டை பார்த்து நடந்து போனான். அப்போ வேற லேசாக மழைலாம் துளி போட ஆரம்பிச்சுட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்ல மழை வந்துடும், சரி அந்த வீட்டை மட்டும் நம்ம ஓடி போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டை போய் கதவை தட்டுறான். அந்த வீட்டிலேருந்து யாருமே கதவை திறக்கல, ஆனால் உள்ளே யாரோ இருக்காங்கிறது மட்டும் அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சது, உள்ளேருந்து சத்தம் வருது, அதனால் உள்ளே யாரோ இருக்காங்க, கதவை திறக்க மாட்டேங்காங்க. ரொம்ப நேரம் நான் தட்டிக்கிட்டே இருந்தான், சரி எப்படியா அந்த ட்ராக்ஸை நான் இன்றைக்கி கொடுத்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் முன்னாடி ஒரு திண்ணை இருந்தது, அதிலே உட்காந்துக்கிட்டான். கொஞ்சம் நேரம் கழித்து தட்டுவான் உட்காருவான் தட்டுவான் உட்காருவான். உள்ளே ஒரு அக்கா இருந்தாங்களா, அந்த அக்கா நினச்சாங்க, சே இந்த நேரத்தில் பார்த்து யாருப்பா கதவை தட்டுறா, நானே இன்னைக்கு தான் நிம்மதியாக போய் சேர்ந்துடணும், அவ்வளோதான் என்னையோட முடிஞ்சதுன்னு நினச்சேன், இப்போ பார்த்து இப்படி விடாமல் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்களே, சரி அது யாருன்னா பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கதவை திறந்து பார்த்தா ஒரு குட்டி
பையன் சிரிச்ச முகத்தோட பார்த்த ஒரு தேவதூதன் மாதிரி வெளியே வந்து நின்னானான். அவனை பார்த்த உடனே இந்த அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். யார் இந்த குட்டி பையன், எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா அவன் நேராக ட்ராக்ஸை கொடுத்துட்டு அக்கா ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டானா, மழை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டானா. என்ன இப்படி இவ்வளோ அழகாக வந்தான், ஜீசஸ் லவ்ஸின்னு சொல்லிட்டு போயிட்டான், எனக்கு இந்த உலகத்தில் என்னை நேசிக்க யாருமே இல்லை, எங்கள் சொந்தக்காரங்களாம் இருந்தாலும் யாருமே என்னை கவனிக்க மாட்டேங்காங்க, நான் தனியாக இருக்கேன், அதனால் நான் இன்னையோட என் வாழ்க்கையை முடிச்சுக்கிடலான்னு நினச்சேன், ஆனால் அந்த குட்டி பையன் இவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு ஜீசஸ் லவ்ஸின்னு சொல்கிறானே, அப்படி என்ன யார் நேசிக்கா, சரி அவன் என்ன தான் கொடுத்தா அதில் என்ன தான் இருக்குது நம்ம பார்ப்போமேனு சொல்லிட்டு அவன் கொடுத்த ட்ராக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த அக்கா பார்த்தாங்க. பார்த்தா அதில் பரலோகம் நரகம் அதை பற்றி இருந்து தான், அதில் நீங்கள் தற்கொலை பண்ணால் எங்கே போயிடுவீங்க, நரகத்துக்கு போயிருவான்ல, நீங்க தற்கொலை பண்ணா நரகத்துக்கு போயிருவீங்கன்னு எழுதியிருந்ததான். நான் இப்போதானே தூக்கு போட்டு செத்துடலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள அப்படி தற்கொலை பண்ணா நரகத்துக்கு போயிடலான் இருக்கேன், ஐயோ நல்ல வேலை இந்த பையன் வந்து கொடுத்தான், நான் கொஞ்ச நேரத்தில் இப்படி என் வாழ்க்கையை நான் முடிச்சிருப்பேனே அப்படி சொல்லிட்டு அந்த ட்ராக்ஸ்ல இருக்கிறதுலாம் அப்படி லைனா வாசிச்சாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, இந்த உலகத்துல என்னை யாருமே நேசிக்கலனாலும் பரவாயில்ல, என்னை நேசிக்க எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்காங்க, அந்த உலகத்துல தனியா இல்லைங்கிற கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்துட்டான். நேரம் அந்த ட்ராக்ஸ்ல இருக்கிற அட்ரஸை பார்த்தாங்க, அந்த சர்ச்சுக்கு சர்ச்சோட அட்ரஸ் இருந்தது, நேராக அடுத்த வாரம் எங்கே வந்துட்டாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. சர்ச்சுக்கு வந்து அந்த அக்கா சொல்கிறாங்க, போன வாரத்தோடு என் வாழ்க்கை முடிய வேண்டியது, ஒரு குட்டி பையன் எனக்கு வந்து இப்படி ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தனால தான் நான் இந்த வாரம் உயிரோடு உங்கள் முன்னாடி நான் சாட்சியாக இருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த குட்டி பையனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், அதை விட அவங்க அப்பாவுக்கு அதை விட சந்தோஷம், சே நான் கூட போகலான்னு என் பையன் போனனால இப்படி ஒரு ஆத்மா காப்பாற்றப்பட்டிருக்கேன்னு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே இருந்த ஒவ்வொரு மக்களுக்குமே சே ஒரு சின்ன பையன் இவ்வளோ குட்டி பையன் கூட ஓடி ஓடி ஆண்டவருக்காக செயல்படுறான், நான் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலையேன்னு சொல்லி இருக்கிற மக்கள் எல்லாரும் உணர்த்தப்பட்டாங்களாம். அடுத்து என்ன வர்ற நாட்கள்லேருந்து நாங்களும் ஆண்டவருக்காக செயல்படுவோம்னு எல்லாருமே தீர்மானிச்சாங்களாம். குட்டீஸ், நீங்களும் ஆண்டவருக்காக எதாவது செயல்படணும் சரியா, நான் சின்ன பையன் தானே, என்னால் என்ன பண்ண முடியும், நான் என்ன சொல்ல முடியும், நீங்கள் யோசிக்கலாம் அப்படி தானே, நம்ம எல்லாருமே உங்களால் தெரிஞ்ச சின்ன சின்ன வார்த்தையை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லலாம் சரியா, நீங்கள் ஆண்டவருக்காக செயல்படும் போது ஒவ்வொருத்தவங்களோட ஆத்துமாக்களும் காப்பாற்றப்படும், ஓகேவா, பாய். ஹாய் தம்பி தங்கச்சி, நம்ம இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு கிராஃப்ட் ஒர்க் பார்க்கலாம் சரியா, அது எப்படி பண்ணணும், அது என்ன அதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத அக்கா உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல பிக்காக ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, அப்புறம் நமக்கு வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வந்து அக்கா காம்பஸ் எடுத்துருக்கேன், நீங்கள் ரவுண்ட் போடுறதுக்கு வளையல்லாம் எடுத்துக்கோங்க, அப்புறம் நமக்கு எழுதுறதுக்கு பென்னு, கட் பண்ணுறதுக்கு சீசஸ், அப்புறம் கம் எடுத்துக்கோங்க ஒட்டுறதுக்கு சரியா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த லாங்கில் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பேப்பர் எடுத்து இந்த லாங்க கட் பண்ணிக்கலாம், அக்கா கட் பண்ண எப்படி கட் பண்ணுறோம் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 30 இது செஞ்சு வச்சுக்கலாம் சரியா, இதே மாதிரி ஒரு 30 இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் சரியா குட்டீஸ். செஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம கடிச்சிச்சா அதுக்கப்புறம் இந்த சார்ட் பேப்பர் இருக்குல்ல நம்ம அதில் வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம், இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கோம் ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி மேலே ஒட்டிடுங்க. நீங்கள் தனித்தனி கலராக கூட ஒட்டிக்கலாம் குட்டீஸ், நமக்கு இது வந்து பக்கத்தில் பக்கத்தில் கிடைக்கிறதுனால இதுக்கு மேலேயே நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம 30 இதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம்ல 30 இதே மாதிரி பக்கத்தில் ஒட்டிக்கோங்க, நல்ல கேப் விடாமல் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி கேப் இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க குட்டீஸ்.
மதி ஓட்டினா நமக்கு இந்த மதி கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ரோ கயிறா சின்னதாக இல்லை டபுள் செட் சில டேப்பை போட்டு இந்த மாதிரி ஒட்டி நீங்கள் உங்கள் வாலில் அழகாக தொங்க போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து இன்றைக்குள்ளே மனப்பட வசனம் கூட எழுதிக்கலாம், எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆறுதலான வேர்டு எழுதிக்கலாம். அக்கா வந்து காட் பிளஸ் யூ அப்படின்ட்டு ஒரு ஆறுதலான வேர்டு எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மனப்பட வசனம் கூட எழுதிக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த வேர்டு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எழுதி வாலில் கூட தொங்க போட்டுக்கலாம். குட்டீஸ், நம்ம இப்போ இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணியிருக்கோம் சரியா, இதை வந்து நீங்கள் வாலில் கூட ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட டேபிளில் கூட இந்த மாதிரி அழகாக வச்சுக்கலாம். இதில் வந்து இன்னைக்குள்ளே தீம் எழுதி நீங்கள் வச்சுக்கோங்க. அக்கா வந்து இதில் காட் பிளஸ் யூ அப்படின்னு எழுதியிருக்கிறேன், நீங்கள் வந்து இன்னைக்குள்ளே தீம் எழுதிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேர்டு எழுதி இதில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கோங்க சரியா. குட்டீஸ், இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் நீங்கள் எல்லோரும் பண்ணுங்கள் சரியா. பாய் குட்டீஸ். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சரி ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு பைபிளிலிருந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் ஓகேயா? ஓகே, அதுக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு தீம் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆ வெரி குட், செயல்படு. ஓகே, பைபிளில் எத்தனையோ பேர் எசப்போடைய வார்த்தையை கெத்தனை பண்ணியிருக்காங்க, செயல்பட்டிருக்காங்க. அல்ல, நான் இன்றைக்கி ஒரு அண்ணனை பற்றி சொல்கிறேன் ஓகேவா? ஓகே, மோசேங்கிற ஒரு அண்ணன் என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் யோசுவாங்கிற அண்ணன் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துனாங்க. அந்த அண்ணன் எது பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்க சரியா. அப்போது அவங்க வந்து கானான் தேசத்துக்கு போகும்போது அவங்களுக்கு எதிராக என்ன வந்துச்சு, ஆயி பத்னம் சொல்லி ஒரு பத்னம் இருந்துச்சு. உடனே யோசுவான் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சரி நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அதை மேற்கொண்டுருங்க, நான் அதை உங்கள் கையில் என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன் என்ன அப்படின்னு பண்ணிடுறாங்க, ஆண்டவர் சொல்லிடுறாங்க. உடனே யோசுவான் என்ன பண்ணிடுறாங்க, சரின்னு சொல்லி அதை மேற்கொள்ள போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயம் அதோடு என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்த்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை நீங்கள் மேற்கொள்ளும் போது அதில் உள்ள எந்த பொருளும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது யோசுவா அண்ணன் என்ன பண்ணியிருப்பாங்க, சரியெல்லாம் சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, இஸ்ரவேல் ஜனங்களோட அதை மேற்கொள்ள போயிருப்பாங்க. அப்போ அவங்க மேற்கொள்ளும் போது அதில் என்ன பண்ணிடுவாங்க, தோல்வி அடைஞ்சிருவாங்க. உடனே யோசுவா அண்ணே ரொம்ப வருத்தத்தோட ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, ஆண்டவரே நாங்கள் இப்படி தோட்டு போயிட்டோமே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. உடனே ஆண்டவர் சொல்லுவாங்க, நான் உங்களில் என்ன பண்ணேன், இதில் எந்த பொருளையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டேன், உங்களில் ஒருவன் என்ன பண்ணிட்டான், இல்லை ஒரு பொருளை என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டான், அதனால தான் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, தோட்டு போயிட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, ஆண்டவர் சொல்லிடுவாங்க. நீ யோசுவான் என்ன பண்ணுவாங்க, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, கூட்டு என்ன பண்ணுவாங்க, சீட்டு போடுவாங்க. சீட்டு போடும்போது யாருடைய பேரில் திரும்ப விழுந்துச்சு, ஆகான்கிற ஒரு அண்ணனுடைய பேரில் விழுந்துச்சு. உன்னை யோசுவான் என்ன பண்ணாங்க, ஆகான் அண்ணனை கூப்பிட்டு நீ இப்படி இந்த மாதிரி பொருளை நீ திருதுனியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. ஆகா நானே எடுத்தாங்க, அதனால என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. உன்னை யோசுவான் என்ன பண்ணுறாங்க, ஆகா நான் எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆய்ப்பட்டனத்தை மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு என்ன கிடச்சிருது, வெட்டி கிடச்சிருது. இதை வந்து யார் கேள்விப்படுறா அப்படின்னா, கிபியோன் மக்கள் என்ன பண்ணுறாங்க, கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரே பயம், இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளையும் கொன்றுவாங்களோ சொல்லி என்ன பண்ணுறாங்க, பயந்து இஸ்ரவேல் ஜனங்களோட என்ன பண்ணிடுறாங்க, சமாதான உடன்படிக்கை பண்ணிடுறாங்க. இதை எருசலேமின் ராஜா என்ன பண்ணுறாரு, கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டோன்னே அவருக்கு ரொம்ப கோபம் வருது, கிபியோன் மக்கள் எவ்வளோ பலசாலிங்க, எவ்வளோ பலவான்கள், அவங்க இஸ்ரவேலுக்கு எதிராக சண்டை போட்டிருக்கலாமே, ஏன் இப்படி சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டாங்க சொல்லி என்ன பண்ணுறாரு, அவருக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கூட இன்னும் நாலு ராஜாங்கள் என்ன பண்ணிக்கிறாரு, சேர்த்து என்ன பண்ணுறாரு, கிபியோனுக்கு எதிராக சண்டை போட பாலை இறங்குறாரு. உடனே கிபியோன் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதை கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டோன்னே யோசுவான் எனக்கு ஒரு ஆளை அனுப்புகிறாங்க, நாங்கள் உங்களோட இப்படி சமாதானம் பண்ணனால அவங்க எங்களை இப்படி மேற்கொள்ள வராங்க, நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்லி ஒரு அண்ணனை அனுப்புகிறாங்க. இந்த நியூஸ் யோசுவான் எனக்கும் என்ன ஆகுது, போய் சேருது. யோசுவான் எடுப்பனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, கேட்காங்க. ஆண்டவரும் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உங்களை உன் கையில் என்ன பண்ணித்தேன், ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே யோசுவான் என்ன பண்ணுறாங்க, அந்த வார்த்தைகள் அப்படி என்ன பண்ணுறாங்க, விசுவாசிக்காங்க. விசுவாசித்து அப்படி என்ன பண்ணுறாங்க, செயல்பட ஆரம்பிக்காங்க. அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க, மேற்கொள்கிறாங்க.
அப்போ என்ன ஆயிடுது, இருத்த ஆரம்பிக்கு. உடனே யோசுவான் என்ன பண்ணுறாங்க, சூரியனை பார்த்து, சூரியனே நீ கிபியோன் மேலே நில்லு அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க, கட்டில் கொடுத்துட்றாங்க. சந்திரனை பார்த்து, சந்திரனே ஆயோலன் பள்ளத்தாக்கு மேலே என்ன பண்ணிடு நின்னுரு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கட்டிலிடுறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யோசுவானே எசப்பாவுடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு செயல்படுறனால அவருடைய வார்த்தைகளை கனம் பண்ண சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அட வந்து என்ன பண்ணுறாரு, அந்த வார்த்தைகளை அப்படியே கனம் பண்ணுறாரு. சூரியனும் சந்திரன் என்ன பண்ணுது, வானத்தில் அப்படியே அசையாமல் என்ன பண்ணுது, நிற்கிடு. இப்போ யோசுவானே என்ன பண்ணுறாங்க, அந்த மீடியோவில் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, மேற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி என்ன பண்ணுது, கிடைக்குது. இது போல தான் குட்டீஸ், நம்மளும் ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம கீழ்படிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா ஏசப்பாவும் நம்மளையும் கொண்டு என்ன பண்ணுவாங்க, பெரிய அற்புதத்தை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. நம்ம இனிமேல் ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டு செயல்படலாமா? ஓகே, பாய் குட்டீஸ். என்ன குட்டீஸ், ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்தீங்களா, ஜாலியாக இருந்துச்சா? அக்கா ஆரம்பத்துலேயே உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படி தான் நான் க்வெஸ்டின் கேட்பேன்னு. எல்லாரும் நல்லா கவனிச்சிங்களா? அக்கா உங்கள்கிட்ட இப்போ க்வெஸ்டின் கேட்கலாமா? சரி, இன்னைக்கு யாரோட செயல்பாடை பற்றி படிச்சிங்க? சே, எல்லாரும் கரெக்டாக சொல்கிறீங்களே, யோசுவா அண்ணனோட செயலை பற்றி தானே படிச்சிங்க. யோசுவா அண்ணன் என்ன சொன்னாங்க, சூரியனையும் சந்திரனையும் பார்த்து நில்லுன்னு சொன்ன வார்த்தைக்கு சூரியனும் சந்திரனும் கரெக்டாக அதோட செயலை பண்ணுச்சு அப்படி தானே. இந்த மாதிரி தான் பைபிள் படித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்களும் ஒவ்வொரு செயலையும் கரெக்டாக பண்ணணும், சரியா குட்டீஸ்? இப்போ அண்ணன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லி ப்ரேயர் பண்ணி செஷனை முடிச்சு வைப்பாங்க. பாய். ப்ரைஸ் தி லார்ட். தம்பி தங்கச்சி, இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குற ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்த்து கொண்டுருக்கிறீங்க. உங்களுக்கு கதைகள், பைபிள் ஸ்டோரி, வசனங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்களும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. செயல்பாடு, எப்படி நம்ம செயல்படுறது, ஏசப்பாவுக்காக எதையாயில் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா இல்லையா? ஆனால் இன்றைக்கி கூட உங்களுக்கு சம்பவம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஜோசுவான அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்களும் செயல்பட முடியும். ஏசப்பாவுக்காக எதையாயிலும் நீங்கள் செய்யுங்க, ஏசப்பா உங்களை உயர்த்துவாங்க. ஏசப்பாவுக்காக என்ன செய்கிறது அப்படின்னு யோசிப்பீங்கல்ல, ஏசப்பாவுக்கு எதனாலும் செய்யலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்லலாம், ஏசப்பா ரொம்ப நல்லவங்க, நல்லவங்களை நல்லவங்கன்னு சொல்கிறதுல பயமே இல்லைல்ல. ஏசப்பா நம்மளை நேசிக்கிறாங்க, உண்மையாகவே ஏசப்பா நம்மளை எல்லாரையும் நேசிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக செயல்படணும். ஏசப்பாவுக்காக மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. யாரெல்லாம் ஏசப்பாவுக்காக செயல்பட போகிறீங்க? ஏசப்பாவுக்காக நீங்கள் செயல்படும் போது உங்கள் வாயில் புறப்படுற அந்த வார்த்தை அதிகாரமாக இருக்கும். யோசுவானே சூரியனை பார்த்து நில்லு அப்படின்னு சொன்னாங்க, நின்றுச்சில்ல. சந்திரனை பார்த்து நில்லு அப்படின்னாங்க, அது நின்றுச்சில்ல. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கும். யோசுவானே செயல்பட்டாங்க. நீங்களும் செயல்படுங்க. குட்டி தம்பி தங்கச்சி, ஏசப்பாவுக்காக எதையாயில் ஒன்று செய்யுங்க. இந்த நாட்களில் எல்லோரும் கூடி நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், பைபிள் வாசிங்க, ஏசப்பாவுக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்யுங்க. அதில் ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க, உங்களையும் உயர்த்துவாங்க. யோசுவானே ஏசப்பா ஆசீர்வதிச்சாங்க, உயர்த்தி வச்சாங்க, ஒரு கானான்கிற தேசத்துக்குள்ளே கொண்டு போனாங்க. இதே போல் ஏசப்பாவுக்காக நம்ம செயல்படும் போது பரலோகத்துக்கு ஏசப்பா நம்மளை கூட்டு போவாங்க. ஓகே, நம்ம ஜெபிக்கலாமா? எல்லா கண்களையும் முடிக்கோங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். செயல்படு அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து உங்களுக்காக இந்த தம்பி தங்கச்சிலாம் செயல்பட நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களை குறித்து மற்றவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் சொல்வதற்கு நல்ல தைரியத்தை கொடுங்க, உற்சாகத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்களுக்கு பிரியமாக நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. ஏசப்பாவுக்காக செயல்படுங்க. ஏசப்பா உங்களுக்காக அநேக காரியங்களை செய்வாங்க, செய்து கொண்டே இருக்கிறாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இம்மானுவேல் ஊழியங்கள் வழங்கும் குட்டீஸ் டைம் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஆகிய தினங்களில் மாலை 5:30 முதல் 6 வரை ஒளிபரப்பப்படுகிறது. சிறுவர்களுக்கான புதிய புதிய பாடல்கள், வசனங்கள், வேதாகம சம்பவங்கள், கிராஃப்ட் ஒர்க்ஸ் மற்றும் சிறுவர்களுக்கான ஆலோசனைகளும் உண்டு. காண தவறாதீர்கள். மேலும் தொடர்புக்கு இம்மானுவேல் சிறுவர் ஊழியங்கள், மெஞ்ஞானபுரம், தூத்துக்குடி மாவட்டம், 9976488452.